இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதுவர் வடக்கிற்கு இருநாள் விஜயம். அஞ்சல் திணைக்களத்தின் சகல தொழிற்சங்கங்களும் இன்று முதல் 32 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு. இலங்கை தற்போது ஏல விற்பனை பூமியாக மாற்றப்பட்டுள்ளது. எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு. வடக்கில் சூரியமின் உற்பத்தி திட்டங்கள் குறித்து வெளியாகும் சர்ச்சைக்குரிய செய்திகளை அரசாங்க பேச்சாளர் கலாநிதி ரமேஷ் பத்ரின நிராகரிப்பு. 4-5 திரவ உரக்கலன்கள் வெடித்து சிதறியதாக பேசுவதில் நியாயமில்லை, விவசாயத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோஷாவுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதுவர் ஹி சென்ஹோங் இருநாள் விஜயம் மேற்கொண்டு வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயம் எதிர்வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறவுள்ளதாக சீன தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த விஜயத்தின் போது வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளதோடு கடத்தொழிலாளர்களுக்கான ஒரு தொகுதி உபகரணங்களை வழங்கும் நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. சேவை முரண்பாடுகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் துணைக்களத்தின் சகல தொழிற்சங்கங்களும் இன்று முதல் 32 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன. குறித்த அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்று பிற்பகல் 4 மணி முதல் நாளை நள்ளிரவு வரை இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு தொடரும் என அஞ்சல் மற்றும் மின்சார கட்டமைப்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார் மீகம தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக அஞ்சல் திணைக்கள சேவையில் பாரிய குறைபாடுள்ள போதிலும் அவை இன்னும் தீர்க்கப்படாதுள்ளன. 2006 சுற்று நிருபத்தின்படி சேவை முரண்பாடு பாரியளவில் உள்ளது. திணைக்களத்தின் சில பணிகள் வேறு திணைக்களத்திற்கு மாறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கான தீர்வினை கோரியே குறித்த அடையாள பணிப்புறக்கணிப்பு இடம்பெறவுள்ளதாக அஞ்சல் மற்றும் மின்சார கட்டமைப்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார மீகம குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தற்போது ஏல விற்பனை பூமியாக மாற்றப்பட்டுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். மேலும் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களினால் முழு நாடும் அபாயத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது எனவும் வெளிநாட்டவர்களுக்கும் நட்புறவு கொண்டாடும் கும்பலுக்கும் நாட்டின் தேசிய வளத்தை தாரை வார்த்து கொண்டிருக்கும் தருவாயில் அமைச்சரவை வரும் சமிக்ஞை தூணாக ஆகியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டு மக்களின் நலனுக்காக எதுவுமே செய்யாத அரசாங்கம் என்ற வரலாற்று நாமத்தை பெற்றுள்ளது தற்போதைய அரசாங்கம். கடந்த காலங்கள் பூராகவும் நாட்டிற்கு உறுத்தாக்கியது எந்தளவு மோசமான நிலைமை என்பதை நாளுக்கு நாள் நடக்கும் சம்பவங்களினூடாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரத்தில் எந்த ஒரு தரமோ தரச்சான்றிதழோ சுகாதார பாதுகாப்போ இல்லை. ஆனால் எங்கு உள்ள அரசாங்கத்தின் உற்ற நண்பர்கள் கும்பலுக்கு இதன் லாபம் கிடைக்கும் என்பது உறுதி என அவர் கூறியுள்ளார். வரலாற்றில் எந்த ஒரு ஜுகத்திலும் எந்த ஒரு அரசாங்கமும் விவசாய தலைமுறையினரை இந்தளவுக்கு துரதிருஷ்ட மோசமான நிலைமைக்கு தள்ளவில்லை என்பதுடன் அரசாங்கத்தின் இந்த மோசமான செயற்பாடுகள் மற்றும் பொறுப்பற்ற தீர்மானங்களினால் ஒருபுறம் நாட்டின் விவசாய தலைமுறையினரையும் மறுபுறம் நாட்டின் பொருளாதாரத்தையும் பல தசாப்தங்களுக்கு கட்டியெழுப்ப முடியாத அதல பாதாளத்திற்கு தள்ளப்படுவதனை தடுத்து நிறுத்த முடியாது. வெளிநாட்டவர்களுக்கும் நட்புறவு கொண்டாடும் கும்பல் நாட்டின் தேசிய வளத்தை தாரவார்த்து கொடுக்கும் தருவாயில் அமைச்சரவை வரும் சமிக்கை தூணாக ஆகியுள்ளனர். எனவே நாட்டு மக்களின் வாழ்க்கையுடன் முன்னெடுக்கும் மனிதாபிமானமற்ற பழிவாங்கலை உடன் நிறுத்துமாறு நாம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். சீனாவினால் ஆரம்பிக்கப்பட உள்ள வடக்கில் சூரிய மின் உற்பத்தி திட்டங்கள் சர்ச்சைக்குரிய சூழ்நிலையில் கைவிடப்படும் என ஊடகங்களில் வெளியான செய்திகளை அரசாங்க பேச்சாளர் கலாநிதி ரமேஷ் பத்ரின் நிராகரித்துள்ளார்.
மேலும் ஆர்வமுள்ள கட்சிகள் பரிந்துரைத்தபடி சூரிய ஒளி மின்னுற்பத்தி திட்டத்தை அதானி குழுமம் இந்தியாவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். வடக்கில் நாகதீபா, அனல்தீவு மற்றும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள டெல்ஃப்ட் ஆகிய மூன்று தீவுகளில் ஹைபிரிட் சூரிய சக்தி திட்டத்தை நிர்மாணிப்பதை நிறுத்த சீனா முடிவு செய்துள்ளதாகவும், ஆனால் பாதுகாப்பு காரணமாக அந்த திட்டத்தை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை காட்டி சீன நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்குவதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. செய்தி மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு பதிலளித்த அமைச்சர் கலாநிதி பத்ரன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை இந்தியாவின் அதானிஸ் நிறுவனத்திற்கு வழங்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக முற்றாக நிராகரித்தார். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திரவ உரக்கலன்களில் நான்கைந்து வெடித்து சிதறியதாக மாத்திரம் பேசுவதில் நியாயம் இல்லை என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த் அழுத்கமகே தெரிவித்துள்ளார். அந்த வகையில் விவசாயிகளுக்கு 800,000 தரமான உரம் வழங்கப்பட்ட நிலையில் 4-5 வெடித்து சிதறியதாக மாத்திரம் பேசுவதில் நியாயமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கமநல சேவை நிலையங்களிலூடாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திரவ உரக்கலன்கள் வெடித்து சிதறிய சம்பவங்கள் பல இடங்களில் பதிவாகியிருந்தன. 4-5 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திரவ உரக்கலன்கள் அதிக நைட்ரஜன் செயற்பாடு காரணமாக வெடித்து சிதறியுள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தகமகே கூறினார். இவ்வாறு வெடித்த திரவ உரம் துர்நாற்றம் வீசியதாகவும், மீன் கழிவுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது போல் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மீன் சார்ந்த உரத்தை விவசாயிகள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகின்றனர் என்றும், இது நல்ல நைட்ரஜன் உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் வெடித்ததாக கூறப்படும் உரம் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என இதுவரை விவசாய அமைச்சு அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடைமுறை அரசாங்கம் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடி எந்தவித முடிவுகளையும் எடுப்பது இல்லை என லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ விதாரண குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது எம்முடன் கலந்துரையாடி சில தீர்மானங்களை எடுத்தார். ஆனால் அவ்வாறான நடைமுறையை நடப்பு அரசாங்கத்தில் காண முடியவில்லை. அதனால் அரசாங்கத்தில் உள்ள குறைபாடுகளை எமக்கு சுட்டிக்காட்ட முடியாமல் உள்ளது. தற்போதைய நிலையில் நாட்டின் பொருளாதாரம் சரிவை நோக்கி பயணிக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றத்தால் மக்கள் சிரமப்படுகின்றனர் எனவும், மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவை தொடர்பில் கதைக்கு எமக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் உள்ளது. எனக்கு உறுதியளித்தபடி அமைச்சரவையில் எனக்கு எந்தவித பொறுப்பும் வழங்கப்படவில்லை. நான் சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே. ஆகவே அமைச்சரவையில் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆலோசனை வழங்கவும் முடியாதுள்ளது. மேலும் மக்கள் சிரமத்திற்குள் விழுவதை தடுக்க என்னிடம் பல யோசனைகள் உள்ளன. கோவிட் சமூகத்தில் பரவலடையும் போது அதனை தடுக்க பிரத்யேக வேலைத்திட்டம் ஒன்றை அமுலாக்க வேண்டும். அது தொடர்பான எனது ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனது ஆலோசனைகள் ஏற்கப்பட்டிருக்குமானால் நிலைமை கடினமாய் இருந்திருக்காது என்றார். சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவத்தால் உயிரிழந்த பெண்ணின் கணவர் உள்ளிட்ட உறவினர்களால் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது, கண்டி குண்டசாலை பகுதியில் வெடிப்பு சம்பவத்தில் எரிகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் உள்ளிட்ட உறவினர்களால் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி குறித்த வழக்கினை தாக்கல் செய்ய உள்ளதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 51 வயதுடைய பெண்ணொருவரே சமையல் எரிவாயு தொடர்புடைய வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். மத்தளை வில்கமோ பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் தனது பிள்ளையின் மேலதிக கட்டில் செயற்பாடுகளுக்காக குண்டசாலை பகுதியில் உள்ள தற்காலிக வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கமோ அதனுடன் தொடர்புடைய பொறுப்பு வாய்ந்த நிறுவனமோ எந்த ஒரு ஆய்வினையும் இதுவரை நடத்தவில்லை என உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார்.
மன்னார் கோந்தைப்பட்டி கடலில் காணாமல் போன இருவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் காணாமல் போயுள்ள மற்றவரின் சடலம் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்துறையைச் சேர்ந்த 3 கடத்தொழிலாளர்கள் நேற்று படகொன்றில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் பள்ளிமுனை கடல் பகுதியில் படகின் இயந்திரம் பழுதானதால் ஒருவர் கடலில் இறங்கியுள்ளார். அந்நபர் அலையில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்றுவதற்கு முற்பட்ட மற்றொருவரும் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. படகில் இருந்த ஒருவர் மாத்திரமே பிரதேச மீனவர்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் காணாமல் போன யாழ்ப்பாணம் பரத்துறையைச் சேர்ந்த ஒருவரின் சடலம் மாத்திரம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவரை கண்டுபிடிக்க தொடர்ந்தும் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதாவது 12:12 பள்ளிமுனை கோந்தப்பட்டி இடத்துல ஒரு விபத்து ஒன்று நடந்தது. அதாவது என்னுடைய தொழிலாளி 3 பேர் வந்து கடலுக்கு இன்ஜின் ஓடி பார்க்க போவதிலே அணியத்திலிருந்தே தவறி விழுந்து விட்டார். அவரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு விழுந்து விட்டார். அப்போ 2 பேரும் விழுந்து நீர் ஓட்டத்தில் இழுபட்டு நேற்று 12 தொடக்கம் அவர்கள் நாங்கள் தேடி கிடைக்கவில்லை. விடிய 5 போய் 5 இன்று 9-10 மட்டும் தேடி ஒருவருடைய பொடி மட்டும் கிடைத்து விட்டது. அவருடைய பொடியை நாங்கள் கடையை ஏற்றி கொண்டு 1.5 மணித்தளமாக போயிட்டு இதுவரைக்கும் யாரும் எவரும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை. இதுக்குரிய தகவலை நாங்கள் அறிவித்து எவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. அந்த இறந்தவருடைய பொடியை நாங்கள் 1.5 மணித்தளம் 2 மணித்தளமாக போட்டில் வைத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன முடிவு, இதை என்ன செய்யலாம்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் SN தௌபிக் உச்சசபையிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். எம்பிக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தவும் முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. முன்னதாக வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்புக்கு ஆதரவாக வாக்களித்த கட்சியின் மேலும் 3 உறுப்பினர்களின் கட்சி பதவிகளை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரந்தன் குஞ்சிப்பரந்தன் பகுதியில் உள்ள காட்டுப்பற்றைக்குள் கைவிடப்பட்ட நிலையில் 2 வெடிபொருட்கள் இருப்பதாக கிளிநொச்சி போலீசாருக்கு 11/12/2021 அன்று கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி போலீசார் வெடிபொருட்களை அகற்றுவதற்கு நீதிமன்ற அனுமதியுடன் 11/12/2021 சீரிலக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.